Previously on Island Boys. என்ன கல்யாணம் கட்டுவியா? அவள் என்ன கல்யாணம் கட்டுறதுக்கு ஓம் சொல்லிட்டாள். அவள் ஏன் மச்சான் என்ன விட்டுட்டு போனால்? காதலுக்கு கண்ணில்லடா, என் நண்பனண்டா, என் காதல சேர்த்து வை. ஐயோ, இனி என்ன பண்ண போறானுங்களோ? நம்ம பசங்க நல்ல பசங்க. ஐயோ மாடு, கும்பா இங்க பாருடா, மாடுடா. மாடு எப்படிடா இங்க வந்துச்சு? எனக்கு என்னமோ இவன் மேலதான்டா சந்தேகமா இருக்கு. நேற்று வெறியில எங்கேயோ மாட்டாட்டைய போட்டு வந்தான் போல. செய்யறதையும் செஞ்சு கூட இப்படி படுத்திருக்கான்னு பாரு. நீங்க தான் என்ன கடத்திட்டு வந்தீங்க? மாடு கதைக்குது. என்னடா உளர்ற, அது பாட்டுக்கு பேசாம தானடா இருக்குது. வெறியில அலம்பாம படு. மாடு கதைக்குதா? மாடு நான் கதைக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் கேக்கும், அவங்களுக்கு கேட்காது. ஹலோ, எப்ப வாரீங்க? கொஞ்ச நாள்ல வந்துருவோம். மாடு என்ன? நான் மாடு, பாய். ஐயோ, உன்ன சொல்லலமா இங்க. ஹலோ ஹலோ, வச்சிட்டாளா? டேய் டேய், ஒழுங்குங்கடா. யாரடா மாட்டை ரூமுக்குள்ள கொண்டு வந்தது? மாட்டை நான் தான் கொண்டு வந்தேன். உன்னோட மாட்டை கொண்டுவே முதல்ல ஃபார்ம்ல விட்டுட்டு வா. என்ன ஃபார்ம்ல விட வேண்டாம், நான் உங்க கூட வாரேன். அங்க என்னத்தடா பாத்து கொண்டிருக்கற? வாயை திறந்த ஏதாச்சும் சொல்லேன். நான் சொன்னேன்டா, என்ன பைத்தியக்காரன் சொல்லுவீங்க. Breaking news, all airports will be closed due to COVID. No 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 no, இனி எப்படிடா நாங்க கனடாக்கு திரும்பி போறது? ஏர்போர்ட் தானே க்ளோஸ், ரோட் இல்லையே. நீங்க டிரைவ் பண்ணி போலாம். மச்சான், நாங்க டிரைவ் பண்ணி போலாம் தானே? ஓ மேனே, பரவாயில்லையே, உனக்கும் இருந்து இருந்துட்டு மூளை வேலை செய்யுது. சரி சரி, கெதியா வெளிக்கிடுங்க. போர்டரையும் க்ளோஸ் பண்றதுக்கு இடையில அங்கால போயிடுவோம். நான் உன்னை கூட்டி கொண்டு போயிடலாது, நாங்க பிரியிற நேரம் வந்துட்டு. பாய். டேய் என்னடா அங்க செஞ்சு கொண்டிருக்கிற, கெதியாவா? ஒரு மாதிரி வந்துட்டோம். குட்டி ரொம்ப டயர்டா இருக்குது, ஒரு டீ போட்டு தாரியா? போட்டு தாரன். அதுக்கு முதல்ல எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஒன்றும் வாங்கியல. ஏன்? இன்னைக்கு எங்க அனிவர்சரி, மறந்துட்டீங்களா? அச்சோ சாரி, வேலை டயர்டல மறந்துட்டேன். என்ன மாடன் கூப்பிடும் போதே நினைச்சேன், என் மேல இருந்த எல்லா பாசமும் போயிட்டு வந்து. எப்ப நான் உன்னை மாடன் கூப்பிட்டேன்? நான் கல்யாணத்துக்கு முதல்தான் நான் அன்னைக்கு ஆசாசியா போன் அடிக்கிறேன். என்ன மாடன் சொல்லி போட்டு போன வைக்கல? அன்னைக்கு உண்மையிலே அங்க மாடு. ஐயோ, இந்த மனுஷன் எனக்கு பொய்யும் சொல்ல தொடங்கிட்டுதா. இந்த கொடுமை காதலிக்கும் போது என்ன கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்தாள், இப்ப கண்டாலே கடுப்பாகிறாள். ஏன்டா இப்படி மாறுறாங்க? பின்ன காலையில நீ வேலைக்கு போயிருவே, அந்த பிள்ளை அந்த ரூமுக்குள்ள அடைஞ்சிருக்கு. வேலையால வந்ததும் அந்த பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா? அதை விட்டுட்டு போனை நோண்டி கொண்டிருந்தா? மச்சான், சாணி மாதிரி இருந்த நீ எப்படா ஞானி மாதிரி மாறின? இதுக்கே இப்படின்டா என்ன எவ்வளவு இருக்கு. டே, பியருக்குள்ள பீவ்ல இருந்து கிடையில எடுத்து குடி. குட்டி, இன்னைக்கு நாங்க வெளியில போவோமா? என்ன திடீரென்று பாசம், ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டீய? அப்ப அது மறைக்கிறதுக்கு தான் என்ன வெளியில கூட்டிட்டு போறியா? அடியே, வீட்டுக்குள்ள எப்பவுமே அடைஞ்சு கிடக்குற, சும்மா வெளியில போவோமான்னு கேட்டேன். இதையே பிரச்சனை ஆக்கிட்டு போல கிடக்கு. ஓ, நான் தான் எப்பவும் பிரச்சனை எடுக்கிறேன். அப்ப வேணுமே என்ன மாடன்னு கூப்பிடும் பொழுது. ஆஹா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாள். மாப்பிள்ள, ஒரு டைமண்ட் ரிங்க வாங்கிட்டு போனியண்டா, எவ்வளவு பெரிய கோவம் இருந்தாலும் பட்டன்னு போயிடும். அனிவர்சரிக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல, இத வாங்கி கொடுத்து சமாளிப்போம். என்ன நடந்தாலும் வாய மட்டும் திறந்துடாதடா. வெறும் $300. அவன் அவன் லட்சக்கணக்குல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணினா $300க்கு டிவோர்ஸ் குடுக்கறாங்க. என்னடா உலகம் இது. வாங்கோ வாங்கோ, எப்படி இருக்கிறீங்கள்? இங்க வரவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. என்னால இவரோட வாழ முடியாது, எனக்கு டிவோர்ஸ் ஃபாஸ்டா வேணும். ஒரு வேலிடான ரீசன் சொன்னீங்கடா, குயிக்கா வாங்கிடலாம். எப்ப பார்த்தாலும் என்னோட தேவை இல்லாம சண்டை பிடிச்சு கொண்டே இருப்பேன். யாரு? நான்?
தேவையில்லாம சண்டை பிடிக்கிறது. என்ன சொன்னாலும் பரவாயில்லடா, வாய மட்டும் திறந்துடாத. சண்டை பிடிக்கும் போது எப்பயாவது கை பச்சிருக்காரா? இல்ல இல்ல, அவர் என்ன ஒரு நாள் கூட அடிச்சதே கிடையாது. எப்பவும் என்ன அன்பா தான் பாப்பார். உங்களுக்கே தெரியுது அவர் உங்களை நல்லா தான் பாத்து கொள்றாரு. ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போனா எல்லாம் சரியாயிரும். நீங்க என்ன அவரை லவ் பண்றீங்க, அதனாலதான் அவரை விட்டு கொடுக்காம உங்களை அவர் நல்லா பாத்து கொள்றாரு சொன்னீங்க. வீட்டை போய் நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்டில் உங்களுக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னா திரும்பி வாங்க, நான் வாங்கிட்டாரன். பயந்து கொண்டே வந்தேன், எங்க பிரிச்சு வச்சுவீங்களோன்னு. ரொம்ப நன்றி எங்களை சேர்த்து வச்சதுக்கு. உங்களோட ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா பே பண்ணிடுவேன். ஃபீஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, அதுவே போதும். வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கேஸ் நடத்தி கொண்டு வந்தா நல்லா விளங்கும். ஐயோ ஐயோ, இது எல்லாம் கல்யாணத்துல சாதாரணமாப்பா. உனக்கு என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? வாவ், இத முதல்ல காட்டிருந்தா தேவையில்லாம லோயர்ட்ட போயிருக்கவே தேவையில்லையே. This episode is sponsored by Ramachandran Law Professional Corporation. இவர்கள் $100 Amazon gift card giveaway பண்ணுகிறார்கள். இதை நீங்கள் வெல்ல வேண்டுமென்றால் செய்ய வேண்டியது follow Wambu 2.0, follow ramachandran.law, tag 3 people in the comment and shout out this episode. எங்கட கம்ப்யூட்டர் ஒரு வின்னரை ரேண்டமா பிக் பண்ணும். Thanks for watching. Bye. Bye.